மக்கள் அனைவருக்கும் கலை வசை சேனலையும் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் வாங்கணும், அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில பேர் வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வாங்கிடுவாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. சிம்பிள் மேட்ரு தான், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு போய் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் வந்து ஜஸ்ட்டு 10 நிமிஷம் வேலை வந்துட்டு 1000 ரூபா 2000 ரூபா நம்ம கையிலேருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அதனால் நம்மளே எப்படி அதை கற்றுக்கிறது? நம்ம எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் வந்து புதுசாக வாங்கிடுவோம், ஈஸியாக வாங்கிடுவோம். ஆனால் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நம்ம ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம அவங்களுக்கு 1000 ரூபா இருந்தால் ஃபீஸ் கொடுத்து தான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க நமக்கு விவரம் தெரியல அப்படின்னா வந்துட்டு பழைய பொருளை கூட மாற்றி விட்டு ஈஸியாக போயிடுவாங்க. அதனால் நம்மளே எப்படி அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு வேர்டு ஃபைல் சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறது, மறுபடியும் அதே ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி யூசேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சிம்பிளாக பார்ப்போம். கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பாருங்கள். ஒரு செட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கேபிள் தேவைப்படும், என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வாங்க. 2 பவர் கேபிள் வாங்கணும். இது ஒரு பவர் கேபிள், இது ஒரு பவர் கேபிள், 2 பவர் கேபிள். 2 பவர் கேபிள் எதுக்கு அப்படிங்கிற பற்றி வாங்கணும். ஒன்று வந்து பவர்லேருந்து நம்ம மானிட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பவர் தேவைப்படும், ஒரு பவர் கேபிள் யூஸ் ஆகும். இன்னும் ஒரு பவர் கேபிள் வந்து நம்ம மெயின் பவர்லேருந்து நம்ம சிபியூ கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் யூஸ் ஆகும். ஆக மொத்தம் 2 கேபிளும் நமக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு விஜிஐ கேபிள் இருக்கும். விஜிஐ கேபிள், இந்த விஜிஐ கேபிள் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட மானிட்டர்லேருந்து இந்த கேபிள் கொஞ்சம் நம்ம வந்து சிபியூவில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ணாலே சிபியூவில் உள்ள டிஸ்பிளே அது என்ன மேட்டர் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம மானிட்டரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால தான் அந்த விஜிஐ கேபிள். அதே நேரத்தில் ஒரு மவுஸு, ஒரு கீபோர்டு, இதை மொத்தம் இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஆக மொத்தம் 3 கேபிள், ஒரு மவுஸு, ஒரு கீபோர்டு, ஒரு மானிட்டரு, ஒரு சிபியூ, இது இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ எல்லா பொருளும் வாங்கியாச்சு. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து பவர் கேபிள். இந்த பவர் கேபிளோட மெயின் பவர் வந்து, அதாவது பவர் இன்புட் இருக்கு பற்றிலாம் அங்கே கனெக்ட் பண்ணிங்க, அதோட ஹோல் அடுத்த பக்கெட்டு இந்த மாதிரி இருக்கும். நமக்கு 3 ஹோல்ஸ் இருக்கும். இதே பற்றிலாம் மெயின் பவரு நம்ம இன்சர்ட் பண்ணுறது சிபியூவில். இது 3 ஹோல்ஸ், 3 பின் இருக்குது பற்றிலாம், ஒன்று மேலே கீழே இருக்கும்போது அதே மாதிரி நம்ம டயனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இங்கே மாட்டிடுறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு பகுதியை வந்து சிபியூவில் கனெக்ட் பண்ண பிறகு மறு பகுதி வந்து நம்ம பவர் இன்புட் எடுக்கிறது. அது வந்து நம்ம மெயின் பவர் எங்கே இருக்கோ அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து விஜிஐ கேபிள். விஜிஐ கேபிள் எதுக்கு அப்படின்னா, அது ஏற்கனவே சொன்னேன், அதாவது நம்ம சிபியூவோட மேட்டர் வந்து நமக்கு மானிட்டர் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து விஜிஐ கேபிள் யூஸ் ஆகும். விஜிஐ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது கனெக்ட் பண்ணுறது, நீ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்க, ஒரு பக்கெட்டு ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கெட்டு ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த பாயிண்ட் எங்கிட்ட ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற அதே மாதிரி இந்த பின்னரே நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஃபிக்ஸ் ஆகணும். மாற்றினோம்னா சேராது. இது எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அமுக்கக்கூடாது, இது ஸ்குரு டைப்பு தான். இந்த விஜிஐ கேபிள் வந்து மேக்ஸிமம் ஸ்குரு டைப்பாக தான் இருக்கும். இப்படி நம்ம ஸ்குரு டைட் வைக்கிற மாதிரி டைட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ விஜிஐ கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட இன்னொரு பகுதி வந்து நம்ம மானிட்டரில் பின் பகுதியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி அதே மாதிரி அதே மெத்தேடு தான், பின்னாடி கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு, நம்ம 2 கேபிளும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த மானிட்டருக்கு எப்படி பவர் கொடுக்குறது அப்படின்னா, மானிட்டரோட இன்புட் இங்கே இருக்கும், மெயின் பவர் கனெக்ஷனும் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்துட்டு மெயின் பவர் கனெக்ஷன் வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சிபிக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, மானிட்டருக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீபோர்டை எப்படி மாற்றுறது, மவுஸை எப்படி மாற்றுறோம்? கீபோர்டு மவுஸோட பின்னு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த நார்மல் ஃபோனோட சார்ஜர் எப்படி இருக்கலாம் அதே மாதிரி டைப் யூஎஸ்பி டைப்பில் தான் இருக்கும். அது இங்கே யூஎஸ்பி போட்டு இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒன்று யூஎஸ்பி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எது வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். கீபோர்டே அதே மாதிரி மாட்டிங்க, மவுஸையும் அதே மாதிரி மாட்டிங்க. மாற்றி மாட்டாதே, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நல்லா யூஎஸ்பி போட்டு ஈஸியாக மாட்டுறதுக்கு. இந்த கீழே உள்ள
கலர் கலர் இருக்குது பற்றிலாம். இது எதுக்குன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து ஸ்பீக்கர் சப்போஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மாட்டிக்கலாம். ஸ்பீக்கர் சிஸ்டம் அது மாட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இது மாட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இதற்கு மெயின் பவர் எல்லா ஒயரும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பவர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து சிஸ்டம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம மெயின் பவர் ஆன் பண்ணோடனே இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, இது வந்து ரீஸ்டார்ட் பட்டனு. அதாவது நம்ம மெயின் பவர் ஆன் பண்ணோடனே சிபியில் உள்ள இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே அந்த கிளிக் பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து என்ற தட்டினோம்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஆல்ரெடி இங்கே ரன் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து புதுசாக ஒரு வேர்டு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து நம்ம என்ன மேட்ரு டைப் பண்ண நினைக்கிறோமோ அதை அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஹவு கிரியேட் த வேர்டு ஃபைல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை நான் வந்து டைப் பண்ணுறேன் பார்த்துக்க. டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படி என்ன எதுக்காண்டி டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு எந்த ஃபைலுமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் இப்போ அதே என்ன டெமோ காட்டுறதுனால நான் அதே டாப்பிக்கே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ட்ரை தட்டினோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரை பட்டன் தட்டணும். என்ட்ரை தட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு கர்சர் வந்து நிற்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன மேட்ரு டைப் பண்ண போகிறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஏதாவது டைப் பண்ண நினச்சோம்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைன் வரணும் அப்படின்னா அதே மாதிரி அடுத்து என்ட்ரை பட்டன் நமக்கு அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வேர்டு மாற்றுறனால அந்த மேலே ஃபாண்டு டாப்பிக் இருக்குது பாருங்கள், அதில் போய் நம்ம எதாவது மாற்றுறோனா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம அதே வேர்டுலேயே வந்து அதே ஃபாண்ட்லேயே நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த லைன் வரணும் அப்படின்னா கண்டினியூ நம்ம வந்து என்ட்ரை பட்டனை தட்டிக்கிட்டே வரும். என்ட்ரை பட்டன் தட்டிகிட்டே வந்தால் அடுத்தடுத்த லைன் வரும். இப்போ நான் வந்து ஏபிசிடின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபார்மேட் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம், அப்படின்னா ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இப்போ வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடித்த பிறகுட்டு ஆல்ரெடி நான் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டேன், சரியா? அதுக்கடுத்து என்ட்ரை தட்டினோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நம்ம டாப்பிக் டைப் பண்ணோம்ல, அதோட திக்னஸை வந்து கூட்டுறோம். இப்போ டாப்னா சாதா லைனுக்கும் ஒரு மேட்ருக்கு டாப்பிக் கொடுக்குறோம்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து டாப்பிக்கோட ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கணும், வித்து அதிகமாக இருக்கணும், திக்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி மாற்றினோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடித்த பிறகு மேலே ஒரு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம்னா அதில் பெரிய ஏ சின்ன ஏன்னு ரெண்டு இருக்குது. நம்ம பெருசாக்கணும்னா பெரிய ஏ அமுக்கணும். அந்த பெரிய ஏ அமுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லைன் வந்து பெருசாகும் கண்டினியூவாக. அதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி கிளிக் பண்ண அதோட சைஸை வந்து கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹவு கிரியேட் த ஃபைல் அப்படிங்கிறது வந்து டாபிக் மாதிரி பெருசாக கம்ப்ளீட் ஆச்சு. அதே இல்லை நான் நம்பரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நம்பரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட டாபிக் வந்து கிரியேட் ஆகிடும். அப்படி வந்து சாதா லைனுக்கும் நம்ம டாபிக் வந்து நிறையா வித்தியாசம் வரும். ஓகே, அடுத்த லைன் நான் இப்போ வந்து ஃபார்மேட்டை மாற்றினேன் அப்படின்னா ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா ஃபார்மேட் வருதா, உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம டைப் பண்ண மேட்ரோட ஃபாண்டோட ஸ்டைல் மாறும். வெரியில் வச்சாலும் சரி, அல்லது வேறு பிளாக் அது எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்து டைப் பண்ண லைன் வந்து அப்படியே மாறும். இப்போ நான் ஏபிசிடின்னு டைப் பண்ணிக்கலாம், அதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய கலர் ஃபார்மேட்டை வந்து நான் மாற்றணும் நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏன்னு ஒரு ஆப்ஷன் போட்டு கீழே ரெட் கலர் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஸோ மெனி கலர் போகிறதா, அதில் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த லெட்டரோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சூஸ் பண்ண சிவப்பு அமுக்கணும் சிவப்பு மாறும், இல்லை பச்சையை அமுக்கணும் பச்சையை மாறும். நம்ம என்ன டாப்பிக் சூஸ் பண்ண நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னா அதோடய எழுத்தோட டாப்பிக் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதோட கலரை மாற்றிடலாம், டாப்பிக் கொடுக்கலாம் நம்ம வந்துட்டு. இல்லை நம்ம எழுத்தோட ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா ஃபாண்டுங்கிறத கிளிக் பண்ணி அதை மொத்தமாக சூஸ் பண்ணிட்டு மாற்றும். இப்போ நான் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்னரில் போய் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேலே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த
ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டாப்பிக்கில் பேக்ரவுண்டு மாத்திரம் ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதை அந்த அந்த ஹைட் பட்டன் இருக்கு பதிலாக ஏஐக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் மார்க் வரை கிளிக் பண்ணோம்னா அது மாறும். அப்படியே அந்த என்ன மாறணும் அப்படின்னு என்ன கலர் கொடுக்க போகிறோம்னா ஹைலைட் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அந்த நான் ஆல்ரெடி நான் ப்ளூ கலர் மாற்றிருக்கேன், அதை ஈஸியாக மாற்றலாம். மாற்றின பிறகு நான் அந்த சேவ் பண்ண போகிறேன், அந்த ஃபைலில் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு இது வரும், அதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சேவ்னு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகும் போது என்ன ஃபை நேமில் சேவ் ஆகுதுன்னு சூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு சேவ் பண்ணுற இடத்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன்னா டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணுவேன். இப்போ நான் டைப் பண்ணுற மேட்ரு வந்து டெஸ்க்டாப்லேயே போய் சேவ் ஆகும். ஓகே, நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபைலோட நேம் சூஸ் பண்ண போகிறேன். ஃபைலோட நேம் சூஸ் பண்ண போகிறோம்னா ஃபைல் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணவுடனே நம்ம என்ன டாபிக் நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு டைப் பண்ணலாம். இல்லை நான் அதே பேரில் எனக்கு ஆல்ரெடி வந்திருக்க போகணும், ஹவு கிரியேட் த வேர்டு ஃபைல் போகிறதா, அதே ஃபைலை நான் சேவ் பண்ண போகிறேன்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் அதே பேரில் நம்ம சேவ் பண்ணுறேன். ஓகே, கொடுத்தவொடனே இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேவ் ஆகிடுச்சு. வாழ்ன பிறகு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நமக்கு ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் இந்த வாட்ஸ்அப் சிம்பிள் கீழே சேவ் ஆகிருக்கா விண்ணப்பிச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா, மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ நம்ம எதாவது மாடிஃபை பண்ணுறோன்னா பண்ணலாம், அப்படி பண்ண விருப்பம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ண நினச்சா க்ளோஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கிரியேட் பண்ண ஃபைலோட நேம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ரீநேம் கொடுக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, அப்படியே ரீநேம் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகுட்டு ரீநேம்னு இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன், இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பேசிக் தான் நம்ம கற்றுக்கிறோம். இப்போ நான் டைப் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் பேசிக் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு என்ட்ரு தட்டினோம்னா ஃபைலோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணியாச்சு, அதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தோம், அதையும் பார்த்துட்டோமா. இது மாதிரி தான் சிம்பிளாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணலாம், ஒன்றும் பேசியும் இல்லை. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு தான், ஈஸியாக வந்து கம்ப்யூட்டர் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளே ஒரு வேர்ட் ஃபைலு வேர்ட் ஃபைல் மட்டும் கிடையாது, எந்த ஃபைல் வேணால் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வேர்ட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மறுபடியும் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி அடுத்த இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னொரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போகிற வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு ஈஸியாக வந்து சேரும். நீங்களும் அதை ஈஸியாக பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.